ஆனந்த சந்திரிகை நேயர்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தின் இனிய வணக்கம். நம்ம ஆனந்த சந்திரிகையோட 10வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வைபவம் அப்படின்னு தான் சொல்லணும். திருவிழா போல தொடர்ந்து காலையிலிருந்து நிறைய பேருடைய காணொளிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நம்மோடு இப்ப இணைஞ்சிருக்கிறாங்க KNR அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கொடுவாயூர் ராமச்சந்திரன் அவர்கள். 10 வருடங்களாக நம்மோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய இவர் நம் ஆனந்த சந்திரிகை ஆசிரியர் ராம்கி அவர்களுடைய இனிய நண்பரும் கூட. இவருடைய மனைவி ஜெயந்தி அவர்கள் தொடர்ந்து பாலச்சந்திரிகையில் எழுதி வருகிறார்கள். சிறந்த விமர்சகர் ரசிகரும் கூட. ஒரு வாழ்த்து கவிதை ஐயா அவர்கள் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார்கள். வாங்க, உங்களுடைய வாழ்த்து கவிதையை தாருங்கள். ஆனந்த சந்திரிகை ரசிகர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். என் பெயர் கொடுவாயூர் ராமச்சந்திரன். நான் இந்த மின் இதழின் 10வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெற்று காணொலி வழியாக பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் நினைவலைகளை 10 வருடம் பின்னோக்கி பார்க்கையில் தோன்றியவற்றை சுருக்கமாக நான் கூறுகிறேன். ஒரு நாள் மாலை வேளையில் ராம்கி வீட்டில் அவரோடு அவர் நண்பர்களும் நானும் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த போது பேச்சுவாக்கில் தோன்றிய ஒரு எண்ணம். வார தமிழ் பள்ளிக்கூட கல்வியுடன் நாம் குழந்தைகளுக்காக ஒரு மின் இதழ் ஆரம்பித்து அவர்களுக்கு தமிழ் மொழியை கற்பிக்கலாமே என்பதுதான் அந்த எண்ணம். அந்த எண்ணத்தை ராம்கி எடுத்துரைக்க யாவரும் அந்த எண்ணத்தை பாராட்ட பாலச்சந்திரிகை என்ற ஒரு படைப்பிதழ் உருவாக அது வழிவகுத்தது. ராம்கி என்னிடம், நீயும் இதில் ஏதாவது எழுதலாமே என கூற முதல் முயற்சியாக நான் ஒரு சிறு கவிதையும் கதையும் எழுதி அவரிடம் கொடுக்க அவரும் அதை மின்னிதழில் வெளியிட என் எழுத்து பலர் படிக்க வெளிவந்தது. வித்தாக வந்த எண்ணம் முளைத்து வளர ரசிகர்கள் பாராட்டுக்கள் உரமாக அமைந்தது. பின் அது விரிந்து சிறிய செடியாகி இந்த மின்னிதழ் இன்று ஆனந்த சந்திரிகை என்ற ஆலமரமாக தழைத்தோங்கி நிற்பதற்கு காரணம் ராம்கியின் உழைப்பும் அவரது நண்பர்களின் வலுவான ஆதரவும் என்றால் அது மிகையாகாது. ராம்கி தன் சிந்தனையில் தோன்றிய பல வகையான புதுமைகளை இந்த இதழின் வளர்ச்சிக்காக செய்து அதனை ஒரு உச்சமாக இன்று ஆக்கியுள்ளார். அவரது குடும்பத்தினரும் அவரது முயற்சிக்கு ஆதரவு அளித்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்துள்ளனர். எனது துணைவியார் ஜெயந்தி ராமச்சந்திரன் பல இதழ்களின் திறமையான எழுத்துக்களால் அவ்வப்பொழுது நடக்கும் நிகழ்வுகளை வடிவம் கொடுத்து கட்டுரையாக எழுதி பின்னர் இந்தியாவின் அதிசயங்களை அறிவோம் என்ற தலைப்பில் பார்க்க வேண்டிய இடங்களை பற்றி பல புதிய அரிய செய்திகளை பாலச்சந்திரிகையில் ஆனந்த சந்திரிகையிலும் எழுதியுள்ளார். இதழ் நடத்திய போட்டிகளுக்கும் குழந்தைகளுக்காக பாடத்தை கற்பித்து முடிவில் வரும் தேர்வுகளும் நடத்தி ஒரு ஆசிரியையாக பணியும் புரிந்துள்ளார். அவரது வேலையின் நெருக்கடி காரணமாக சில ஆண்டுகளுக்கு பின் இவைகளை அவளால் செய்ய முடியவில்லை. இன்றும் கூட அவள் ஆனந்த சந்திரிகையின் பெரிய ரசிகை, ஒரு தலை சிறந்த நல்ல விமர்சகர். இன்று மனத்திறவில் இவைகளை நினைத்து பார்க்கையில் இன்று நடைபெறும் ஆனந்த சந்திரிகையின் இந்த 10 ஆண்டுகளை தொட்டிருக்கும் விழா மனதிற்கு பெரு மகிழ்ச்சியை தருகிறது. என் கற்பனையில் தோன்றிய ஒரு ஆத்துச்சூடி கவிதையை கூறி என் பாராட்டை நான் தெரிவிக்கிறேன். அருமையான தமிழில் அழகிய கருத்துக்களை தாங்கி ஆவலோடு ஆசையுடன் படிக்க தூண்டும் வகையில் இன்பமாக நேரத்தை போக்க இனிமையான படிப்புத்தாள், ஈடுபாடுடன் பயில்வோருக்கு அறிவூட்டும் நல்ல படிப்புகள், உள்ளத்தை தொடும் வண்ணம் உள்ளதை எடுத்துரைக்கும் எழுத்து, ஊர் நடப்பை சீரிய முறையில் தெரிவித்து எளிமையாக்கும் பாங்கு, எல்லோருக்கும் படிக்க விரும்பும் வகையில் அமைந்த பகுதிகள், ஏமாற்றம் இல்லாமல் ஒவ்வொரு இதழிலும் நிறைய புதுமைகள், 5 புலனுக்கும் விருந்தாக பல புது போட்டிகளும் நிகழ்வுகளும், ஒவ்வொரு மலரும் சாதனை பயணமாக அமையும் விதம், ஓய்வின்றி உழைக்கும் ஆசிரியரையும் அவருக்கு உதவும் எழுத்தாளர்களையும் மனமாற வாழ்த்தி இறை அருளால் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்றும் 10 ஆண்டுகளை தொடும் ஆனந்த சந்திரிகை மேல்மேலும் வளர்ந்து இன்னும் பல பிறைகளை காண வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன்.